வணக்கம். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 30/4/2022 சனிக்கிழமை, சுபகிருது வருடம், சித்திரை மாதம், 17ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:45 வரை அஸ்வினி, பிறகு பரணி. இன்றைய திதி அமாவாசை. இன்றைய யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சூரியன், ராகு, சந்திரன். ரிஷபத்தில் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய், மீனத்தில் குரு, சுக்கிரன். மேசராசி நேர்களே, இந்த மாதம் முழுவதும் தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அலைச்சல், செலவினங்கள், சோர்வுகள், உடல் அசதிகள் அனைத்திலையும் நிறைவு பெற்று இனி வரக்கூடிய மாதமும் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பத்தை, கிரகச்சாரங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. இருந்தாலும் ஆண்களுக்கு பேக் பெயின் கூடுவதற்கும் கால் சம்பந்தவர்களை தொந்தரவுகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் மருத்துவ ஆலோசனையும் போதுமான ஓய்வும் நன்மை பயக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக இந்த நாள் திகழ்கிறது. மாணவ மணிகளுக்கு தாங்கள் படித்த படிப்புக்கு நல்ல ஒரு செய்தி மாலைக்கு மேல் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. பெரியோர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். சீரும் சிறப்பும் மிக்கக்கூடிய இன்றைய நாள் அற்புதமான நாள். ரிஷபராசி நேர்களே, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொன்ன மாதிரி முயற்சியை கூட்டிக் கொள்வது வாழ்க்கையிலையும் வசந்த காலத்தை வீசும். தொழிலில் மேம்பாடு கூடும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை பயக்கும். தங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை வீட்டில் காட்டுவது அல்லது தன்னோட இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை பேசி தீர்த்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மை மிகுந்தது என்பதை உணர்ந்து செயல்படுவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரியோர்களுக்கும் பொருந்தும். தங்களுடைய முயற்சியை கூட்டிக் கொள்ளும் பொழுது வியாபாரம் இரட்டிப்பாகும், மனம் லேசுவாகும். தன்னுடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய அழுத்த நிலைகள் மாறும். மாணவ மணிகளுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய இன்றைய தினம். பெரியோர்களுக்கு சற்று நிதானம் தேவை. மிதனராசி நேர்களே, நன்மை மிகுந்த நாளில் ஆலய வழிபாடை கூட்டிக் கொள்வதும் தான தர்மங்கள் பண்ணுவதும் தன்னுடைய பெற்றோர்களை சந்தித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதும் வருங்காலங்களில் சீரும் சிறப்புவாகவும் வெற்றி மிகுந்த நாளாகவும் வெற்றி மிகுந்த மாதமாகவும் மாற்றக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு என்பதை கிரக நிலைகளை ஆராய்ந்து தங்களுடைய பெற்றோர்களை வழிபாடு பண்ணுவது சிறப்பான பலனை கொடுக்கும். பிள்ளைகளுக்கு தாங்கள் எடுத்த முயற்சி கைக்கு மேல் பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவ மணிகளுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள். பெரியோர்களுக்கு தெய்வ அனுகூலத்தினால் நோயிலிருந்து நிவர்த்தி, வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கு முயற்சித்தால் இன்றைய தினம் அதற்குண்டான பலன் கட்டக்கூடிய அற்புதமான அமைப்பு உண்டு. கடகராசி நேர்களே, தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத தொழிலாக இருந்தாலும் பிறரை சந்திக்க போகும் பொழுது செவி வழியாகவோ அல்லது தன்னுடைய நண்பருடைய, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வேறு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதால் தான் செய்த தொழிலே திறம்பட செய்வதும் தேவையில்லாமல் பிற தொழில் தலையிடாமல் இருப்பதும் இன்றைய தினம் அந்த மாதிரி ஒரு கிரக நிலையில் அமைப்பு இருக்கும் பொழுது தானாக தேடி வரக்கூடிய அமைப்பை பயன்படுத்தி அதன் மூலியமாக இருக்கக்கூடிய ஆதாயத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய இன்றைய கிரக நிலைகள் எல்லா வகையிலையும் நன்மை கொடுக்கும். பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவ மணிகள் சிந்தனை பண்ணி சிறப்புடன் செயல்பட்டால் வெற்றி உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய நாள். பெரியவர்களுக்கு ஆரோக்கியமும் மாலைக்கு மேல் மகிழ்ச்சியும். சிறப்பான நாளாக இந்த நாளை மாற்றும். சிம்மராசினியர்களே, இன்றைய தினம் உடலில் சிறு சிறு உபாதைகளும் பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் சற்று கவனமும் நிதானமும் எச்சரிக்கையாகவும் இருப்பதும், மருத்துவ ஆலோசனை பெறுவதும், தேவையில்லாமல் மெடிக்கல் மருத்துவரை வாங்கி சாப்பிடுவது அல்லது முன்னே சொல்லக்கூடிய மாத்திரையை நீங்களாக ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்வது விபரீதத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து நிதானமாக செயல்படுவது பின்வரும் காலங்களில் நோயற்ற வாழ்வை அமைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியது. இது ஆண்களுக்கும் பெரியவர்களுக்கும் பொருந்தும்.
பெண்களுக்கு மாலைக்கு மேல் உடலில் அயர்வு சோர்வு இருப்பதால் போதுமான ஓய்வும் சத்து குறைவாக இருப்பதால் சத்தான ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆரோக்கியமும் மேம்படும், உள்ளவும் தெளிவுபடும். மாணவமணிகளுக்கு ஏது குறையும் இல்லை, ஆனாலும் கூட எதையும் சிந்தனை திறனை ஒருமுகப்படுத்துவது சிறப்பான நாளாக மாற்றும். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு அலைச்சல் உண்டு, வெளியூர் பயணம் உண்டு. தன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய ஊருக்கு செல்வதோ அல்லது தங்கள் தூரத்து உறவினரிடம் ஆலோசனை கேட்பதற்காகவோ தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியை மேற்கொள்வதற்காகவோ ஏற்ற நாளாக இந்த நாள் திகழ்வதால் அலைச்சலும் ஒரு முயற்சியே. அந்த முயற்சியும் நமக்கு பக்குவப்படுத்துவதற்கும் வெற்றியை கொடுப்பதற்கும் பலருடைய ஆதரவை கொடுப்பதற்கும் என்பதை உணர்ந்து, உட்கார்ந்த இடத்திலே காரியம் நடக்காது, ஓடி சென்றாலும் வெற்றி பெறலாம் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் இனி வருகாலங்களில் பேரும் புகழும் ஏற்றமும் வரக்கூடிய செலவினங்களை தாங்கக்கூடிய வருமானமும் கடவுள் அருளால் கிடைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய இன்றைய நாளில் ஆண்கள் அதை பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு. பெரியோர்கள் தங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. மாணவமணிகளுக்கு படிப்பு சிறப்பாக இருக்கும் காலகட்டத்தில் மேலும் அதை படித்த படிப்பை நினைவுபடுத்தி பார்ப்பது நற்பலனை கொடுக்கும். பெண்களுக்கு ஆரோக்கிய குறைபாடிலிருந்து விடுதலையாகி உடலும் உள்ளமும் மேம்பாடு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். துலாம் ராசி நேயர்களே, கவலையை விடுங்கள், கடந்த காலத்தை மறங்கள், புதிதாக முயற்சி எடுங்கள். வருங்காலங்களில் வெற்றி கிட்டக்கூடிய நாள். கடும் செலவினங்களிலிருந்து விடுபடக்கூடிய கிரக நிலை மாலை 1:16 மேல் நடைமுறைக்கு வருவதால் பல செய்தை எண்ணிக்கொண்டிருக்காமல் புது வேகத்துடன் புது முயற்சியுடன் செய்யக்கூடிய அனைத்து காரியமும் வெற்றியை கொடுக்கும். தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய செலவுக்கு இனி வருங்காலங்களில் வரவு உண்டு என்பதை உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருப்பதால் தொழிலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துவது நன்மை பயக்கும். இனி வருங்காலங்களில் செலவை சிக்கனமாக செய்வது மேலும் நற்பலனை கொடுக்கும். பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டாலும் கூட மனதில் இனம் புரியாத குழப்ப நிலை நீடிக்கும். ஆகவே ஆலய வழிபாட்டை கூட்டுவது நன்மை பயக்கும். மாணவ மணிகளுக்கு சிறப்பான நாள். விருச்சிகராசி நேர்களே, ஆர்வம் மிகுந்த இந்த நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் வெற்றி கிட்டும். ஆலய வழிபாடு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடியதும் முக்கியம் என்பதை உணர்ந்து அடிக்கடி வெளியில் செல்வதை தவிர்த்து தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவது. பெண்கள் போதுமான பட்டம் பதவி இருந்தாலும் இனி குடும்பஸ்தானத்தையும் தன் பிள்ளையிலும் பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டதால் இதில் கவனம் செலுத்துவதே போதும் என்பதையும், ஓய்வு நேரத்தில் மட்டும் பிற விஷயத்தில் தலையிடுவதும் உள்ளம் முருகி வீட்டிலையும் ஆலயத்திலையும் ஆலய ஆண்டவனை வழிபட்டாலே போதும் என்று உணர்த்தக்கூடிய கிரக நிலைகள் நடைமுறையில் இருப்பதால் அதை பயன்படுத்தி கொள்வது நன்மை பயக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்தக்கூடிய மனக்கசவு நீங்கும். கண்மணிகளுக்கு சிறப்பு மிகுந்த நாளாக இந்த நாள் அமையுது. பெரியோர்களுக்கு ஆரோக்கிய குறைவு நிவர்த்தியாகி திடீர் பொருளாதார உறவு உண்டு. மாலைக்கு மேல் மகிழ்ச்சி கூடக்கூடிய அற்புதமான நாள். தனுசு ராசி நேர்களே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் போட்டி என்பது உண்டு என்பதை உணர்ந்து, அந்த போட்டி போடுபவர்கள் உற்றார் உறவினர் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் தொழில் சாணத்தை மட்டுமே கவனம் செலுத்தினால் வெற்றி பெற்ற பிறகு திரும்பி தன்னுடைய குடும்பத்தாரையும் தன் பிள்ளைகளையும் கை தூக்கி விடுவது உங்கள் ராசிநாதனுக்கும் உங்களுக்கும் உகந்தது என்றாலும், கோபத்தினால் சில செயல்களை தள்ளி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் போட்டி இருந்தாலும் வெற்றி உண்டு என்று உத்வேகத்துடன் விவேகத்துடன் செயல்பட்டால் இந்நாள் மட்டுமில்லை இந்த வருடம் முழுவதும் வெற்றியே என்று உணர்த்தக்கூடிய அற்புதமான நாள். பெண்களுக்கு சீரும் சிறப்பு மிக்கக்கூடிய நாள். நோயிலிருந்து விடுதலை பெற்றுட்டீங்க, ஆரோக்கியம் மேம்பாடாயிருச்சு, இன்னுமே தொல்லைகள் கிடையாது, நட்பு வட்டத்தை விரிவுபடுத்தி பக்குவமாக பேசி காரியம் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மாணவ மணிகளுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் நீங்கும், படிப்படியாக மகிழ்ச்சி கூடும். பெரியோர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும், பிள்ளைகளால் ஏற்பட்டக்கூடிய அவச்சொல் நீங்கும். பிள்ளைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாலைக்கு மேல் மகிழ்ச்சியான செய்தி காத்து கொண்டிருக்கிறது. மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் தங்களுடைய பூர்வீக இடம் அல்லது தங்களால் விற்க முடியாமல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தக்கூடிய பிளாட்டு வீடுகள் அல்லது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இடைகளை காலை 12:01 மேல் திடீர் என்று தங்களிடம் கேட்டு அந்த பொருள் விற்று போவதற்கும் அதன் மூலமாக லாபம் கிடைப்பதற்கும் அந்த லாபத்தை கொண்டு வேறொரு இடம் சொற்ப தொகைக்கு வாங்கவும் கிரக நிலையில் சாதகமாக இருப்பதால் இதை பயன்படுத்தி எதையும் ஒரு முறைக்கு ஆராய்ந்து செய்வது நன்மை பயக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் லாபகரமான நாள். விற்காத பொருட்களும் விற்று
கைமேல் பருள் கிட்டக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு சிந்தித்து செயல்படுவது, கணவருடைய ஆலோசனை கேட்பது, கணவரை நிந்திக்காமல் இருப்பது பின்வரும் காலங்களின் நன்மை பயக்கும். மாணவமணிகளுக்கு சிறப்பான நாள். பெரியோர்களுக்கு ஆரோக்கிய குறைவு, மாலைக்கு மேல் விடுதலை கொடுக்கும். கும்பராசி நேர்களே, நலமும் வளமும் பெறக்கூடிய இந்த நாளில் அம்பாள் வழிபாடை கூட்டிக் கொள்வது இனி வருங்காலங்களில் சிறப்பான பலனை கொடுக்கும். கும்பராசிக்காரர்கள் இனி அடிமேல் அடி வைத்து முன்னேற்றமுடனான வாழ்க்கையை நோக்கி பயணமாக இருக்கக்கூடிய நாளில் பழையன கழிதலும் புதிதென புகுதலும் மனதை இலகுவாக வைத்து கொள்வதும் குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுடைய வழிபாடுகளாலும் ஒரு சில வகை தான தர்மங்களையும் பண்ணும் பொழுது கும்பராசி இருக்கக்கூடிய பெரியவர்கள் ஆண்கள் பெண்களுக்கு நற்பலனும் நலனும் நன்மையும் பெருகும் என்று உணர்த்தக்கூடிய இன்றைய தினம் இனி வருங்காலங்களில் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உற்றார் உறவினிடம் எச்சரிக்கையாகவும் கொடுத்த பொருளை பக்குவமாக கேட்பதும் பிறருக்கு உற்றார் உறவினிடம் பொருள் பணம் கொடுக்காமல் இருப்பதும் இனி கும்பராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும். மீனராசினியர்களே, சமீப காலமாக நீங்கள் இருந்த பொறுமைக்கு இன்றைக்கு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, காசு பணத்தை சேமிக்க முடியவில்லை என்றாலும் வரவு உண்டு என்பதை நினைத்து மகிழ்ந்து கொள்ளுங்கள். இனி வருங்காலங்களில் சேமிப்பை கூட்டிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செல்வது, தொழில் சார்ந்த விஷயத்தையும் எதிரிகளுடைய தொல்லைகளை நீக்குவதும், வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவதும், தங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய அவப்பெயர்கள் இன்னல்கள் நீங்குவதற்கும் அண்ணாமலையாருடைய அருள் கிட்டும் என்பதை உணர்ந்து செயல்படுவது நன்மை பயக்கும். ஆச்சாரிய புருஷர்களுக்கு பஞ்சாங்கம் அல்லது வஸ்திரம் வாங்கி கொடுப்பது மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஏற்பட்டக்கூடிய இன்னல்கள் நீக்கும். பெரியோர்களுக்கு ஆரோக்கியம் மிகுந்த இந்த நாளில் சிறு சிறு சளி தொந்தரவு இன்னும் சிறிது நாளுக்கு நீடிக்கும் என்பதால் கவனத்துடன் இருப்பது நன்மை பயக்கும். மாணவ மணிகளுக்கு மகிழ்ச்சி கூடக்கூடிய இந்நாள், பெண்மணிகளுக்கு சீரும் சிறப்பும் இருக்கக்கூடிய இந்நாள் நன்மையான நாளாகவே அமையும். இந்தியாவில்